எனக்கு ஆப்ஸ் ஒர்க் அவுட்டோடைய ஃபஸ்ட் நாள். இந்த ஃபஸ்ட் நாளில் வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது எடுத்த உடனே ஒர்க் அவுட் வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா செஞ்சிச்சு. பட் ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து செய்ய வேண்டியது இருக்குது. ஸோ அது என்னென்னா வார்ம் அப், ஸ்ட்ரெச்சிங்ஸ். இது ரெண்டுமே நம்ம வந்து செஞ்சுட்டு செஞ்சமாக தான், அதாவது எந்த ஒரு எக்ஸசைஸாக இருந்தாலும் சரி ஒரு நல்ல ஒரு வார்ம் அப் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொடக்கமாக இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம வந்து நம்ம ஸ்டமக்குக்கு தேவைப்படக்கூடிய ஒரு வார்ம் அப், அதாவது ஸ்ட்ரெச்சிங்ஸ் மாதிரியான ஒரு சில எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ நீங்கள் ஆப்ஸ் ஒர்க் அவுட் செய்கிறதுக்கு முன்னாடி வந்து இதை எப்போவுமே அதை கண்டினியூவாக நீங்கள் செய்யுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கிடைக்கும். ஸோ 90 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் வீடியோஸ் வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் இன்றைக்கி ஃபஸ்ட்டு நாளில் வந்து நம்ம வந்து ஆப்ஸ் ஒர்க் அவுட் செய்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரெச்சிங் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து நாலு அடிவில், அதாவது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதை வந்து ஒரு 5 நிமிஷமாக 10 நிமிஷமாக சும்மா பேசிக்காக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒர்க் அவுட்குள்ளே வாங்க. உங்களுக்கு வந்து கரெக்டான ஆப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், வெயிட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து லாஸ் ஆகும். ஓகே, இப்போ போயிட்டு அந்த ஸ்ட்ரெச்சிங்ஸ் எல்லாம் என்னென்ன அது எப்படி வந்து செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமா. ஓகே, இதை வந்து பார்த்திங்கன்னா டைமர் செட் பண்ணி தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். ஸோ ஒரு ஒரு நல்ல ஒரு டைமர் ஆப்பை வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு எப்படி செய்ய முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணி வச்சுங்க. நான் வந்து எப்படி செட் பண்ண போகிறேன்னா ஒரு 10 செகண்ட்ஸ் வந்து ரெஸ்ட்டும் ஒரு 45 செகண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட்டும் தான் செய்ய போகிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ டைம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உங்களால் எவ்வளோ டைம் வந்து செட் பண்ணி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் டைமர் செட் பண்ணிட்டேன், இப்போ வந்து ஓகே ஃபஸ்ட்டு வந்து ஓகே பாடி வந்து இந்த ஆங்கிளுக்கு எடுத்துருந்துருங்க. எடுத்துன்னு வந்துட்டு முடிஞ்ச வெள்ளும் வில்லு மாதிரி, ஓகே இந்த மாதிரி வில்லு மாதிரி, அண்ட் ஹெட்டு நீங்கள் எந்த அளவுக்கு எல்லாமே எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்டமக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சாகும், நல்ல ஒரு வார்ம் அப்பும் கிடைக்கும், நல்ல ஒரு எக்ஸசைஸும் கம்ப்ளீட் ஆகும். ஓகே 45 செகண்ட்ஸ் old. ஓகே நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி தான் நீ ஆங்கிளில், அதாவது வந்து இந்த மாதிரி முட்டி போடுற ஆங்கிள் அப்படி வந்துடுங்க. வந்துட்டு நம்மளுடைய ஹெட்டு வந்து நம்மளுடைய இதில் வந்து டச் ஆகிற மாதிரியான ஒரு மூமெண்ட். ஓகே, நம்ம இந்த மாதிரி செய்கிற வசதி என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் நம்மளுடைய லாயர் ஆப்ஸுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சிங் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ளாட் வந்து குறைதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழி. ஸோ உங்களுக்கு ஸ்டமக்கில் அதிகமாக ஃப்ளாட் இருந்துச்சுன்னா உங்கள் டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முட்டி காலில் வந்து படாது. நீங்கள் நாலடியில் செய்ய செய்ய குறையுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் முட்டி வந்து உங்களுடைய டெஸ்ட்டில் படும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்மளுக்கு வந்து ஃப்ளாட் வந்து குறையுது, ஆப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு இது ஒரு எக்ஸசைஸ் நல்லாயிருக்கும், அதனால் இடுப்புக்கும் நல்ல ஒரு எக்ஸசைஸ். ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் பொசிஷன் வந்துடுவோம். ஸ்டாண்டிங்கில் வந்துட்டு டோ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இந்த ஆங்கிள் முடிஞ்சதும் டோ வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு 45 செகண்ட்ஸ். ஸோ இது மாதிரி நம்ம பண்ணுற வாசி நம்மளுடைய கிராப்ஸுக்கும், அதாவது வந்து நம்மளுடைய காலோடைய இந்த ஏரியாவுக்கும் வந்து ஒரு சூப்பரான எக்ஸசைஸ் வந்து மீட் ஆகும். நம்ம ஹிப்புக்கும் சரி, நம்மளோட ஷோல்டருக்கும் சரி, நம்ம பேக் லேட்க்கும் சரி ஒரு நல்ல வார்ம் அப்பும் கிடைக்கும். அதையும் குறிப்பாக வந்து நம்மளுடைய ஸ்டமக்குக்கு வந்து ஒரு சூப்பரான வார்ம் அப்ஸ் வந்து கிடைக்கும், அவங்களுடைய ஃப்ளெக்சிபிலிட்டியும் நல்லா பெட்டராக இருக்கும். ஓகே செகண்ட். ஓகே அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆங்கிளில் உட்காந்துப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நின்றுக்குன்னு வந்து நம்ம டோ வந்து டச் பண்ணோம், இப்போ வந்து ரெண்டு இந்த ஆங்கிளில் உட்காந்துப்போம். உட்காந்துக்கின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோ வந்து டச் பண்ணுவோம் ஒரு 45 செகண்ட்ஸ். நம்ம இது மாதிரி பண்ணுற வாசி என்னென்னா நம்ம கிராப்ஸுக்கும் சரி நம்மளோட கோடு இடுப்புக்கு நிறைய விதமான எக்ஸசைஸ் வந்து இதில் கிடைக்கும். அது மட்டும் இல்லை நம்மளுடைய பாடி வந்து பார்த்திங்கன்னா நல்ல வளையும் தன்மை வரத்துக்கு
இந்த மாதிரி எக்ஸசைஸ் வந்து பெட்டரான எக்ஸசைஸ் இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்மளுடைய கிராப்ஸுக்கும் நம்மளுடைய லோயர் ஆப்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்ம் அப் வந்து ஒரு ஃபார் ஃபார்ம் வந்து மீட் ஆகுது, நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். ஓகே, 10 more seconds வெயிட்டிங். ஓகே, இப்போ வந்து இந்த ஆங்கிள் வந்துடும், வந்துட்டு கையை வந்து குறிப்பிட்ட ஆங்கிள் வச்சுங்க. ஓகே, இங்கே வச்சுக்கணும். ஓகே, முடிஞ்சவளோ. இது வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் பிராங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ரிவர்ஸ் பிராங்க்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்காது. பட் இந்த மாதிரி சின்ன சின்ன வார்ம் அப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சம்மந்தப்பட்ட எக்ஸசைஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் டைமில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் நாளடியில் கண்டினியூஸ் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். நம்ம பாடி வந்து நல்லா மேலே தூக்கணும். நான் செஞ்சு ரொம்ப நாள் ஆனவாசி எனக்கே வந்து ஒத்து ஆரம்பித்து பாடி. ஓகே, 10 more seconds, 8, 7, 6, 5, 4, 3, 2. ஓகே, ரெஸ்ட். ஓகே, வந்து நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோன்னா ஸ்டாண்டிங் பொசிஷன்ஸ்க்கு வந்துடுவோம். ஓகே, ஸ்டாண்டிங் பொசிஷன்ஸ் வந்துட்டு ஓகே அந்த பேக் கொஞ்சம் ஒயர் ஆங்கிள் வச்சுப்போம் காலை. ஓகே, இந்த ஆங்கிள் வச்சுட்டு 1, 2, அதாவது வந்து ஒரு ஒரு ஒன் டைம் வந்து ஃப்ரண்ட்லேயும் அப்படியே ஸ்டாண்டிங் போயிடுங்க. இன்னொரு டைம் வந்து பார்த்திங்கன்னா அண்டு பேக்லேயும், அதாவது நம்மளுடைய ஹீலுக்கு பின்னாடி. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஓகே, ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஓகே நீ இன்ஃபோஷன்ஸுக்கு வந்துடுவோம். வந்துட்டு ஓகே கையை அந்த ஆங்கிள் வச்சிங்கன்னு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பெண்டா இது மாதிரி செய்கிறவாசி நம்மளோட சைடு. ஓகே, உங்களுக்கு நல்லா தெரியும் சை இந்த எக்ஸசைஸை பார்க்கும்போது தெரியும் இந்த எக்ஸசைஸ் வந்து பண்ணால் நம்ம சைடுக்கு தான் அதிகமாக அப்படியே ஆகும்ட்டு. ஓகே, நல்லா பாடியை வந்து ஸ்டெடியாக வச்சுட்டு செய்யணும். அப்போ தான் வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து கொஞ்சம் ப்ராப்பரான எக்ஸசைஸ் வந்து நம்மளோட சைடு கிடைக்கும். 20 seconds. இதிலே வந்து ஒரு சில அட்வான்ஸான எக்ஸசைஸ் எல்லாம் இருக்கு, அது போக போக நம்ம போவோம். ஓகே, 5, 4, 3, 2, 1. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட். ஓகே, இப்போ வந்து அப்படியே வந்து ஆப்போசிட்டில் வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து டோட்டல் ஆப்ஸ் கொடுக்குறோமோ அதேமாதிரி இந்த சைடில் அண்ட் பேக்கில் இந்த மாதிரியான ஏரியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் வந்து குத்துறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம வந்து ஆப்ஸ் ஒர்க் அவுட் செய்யும் போதே வந்து கூட சேர்ந்து வந்து நம்மளுடைய சைடும் தான் சேர்ந்து வந்து பில்ட் ஆகும். அங்கே ஃப்ளாட் இருந்தாலும் குறையும், அங்கே இருக்க மசில்ஸையும் விரிவரத்துக்கு வந்து நம்ம ஆப்ஸ் ஒர்க் அவுட் செய்யும் போதே வந்து பார்த்திங்கன்னா அது கூட சேர்ந்து இன்க்ரீஸ் ஆகிக்கும். ஓகே, ஓகே, 10 more seconds. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங் பொசிஷன் வந்துடலாம். வந்துட்டு கையை வந்து 15 ஆங்கிள் வச்சுங்க. 1, மறுபடியும் நேர் அப்படி. 1, 2. ஓகே, ஒரு 45 seconds. Oh.
ஸோ இந்த மாதிரி செய்கிறவாசி என்ன ஒரு பெனிஃபிட்னா நம்மளுடைய சைட் மசில்ஸ் எல்லாம் வந்து ஆக்டிவேட் ஆகும். நம்மளுடைய சைடில் இருக்கிற அந்த பர்டிகுலர் மசில்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான எக்ஸசைஸ் வந்து மீட் ஆகும். இங்கே ஏகோ கொஞ்சம் ஓவர் அடிக்கிற வாசி என்னுடைய வாய்ஸும் ரொம்ப டேமேஜ் ஆகுது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், கூட சீக்கிரம் சரி பண்ணிடுறேன். ஓகே, ஒரு வழியாக வந்து ஒரு 10 விதமான ஆப் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். நீங்கள் இதுக்கப்புறம் வர நாட்களில் வந்து நீங்கள் ஆப்ஸ் ஒர்க் அவுட் செய்கிறதுக்கு முன்னாடி வந்து இதை சும்மா ஒரு 5 நிமிஷமோ இல்லை ஒரு 10 நிமிஷமோ செய்யுங்க, அவ்வளோ கூட வேணாம், ஒரு 2 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அப்படி வந்துட்டு வார்ம் அப் மாதிரி நாம் சொன்ன இந்த எக்ஸசைஸ் எல்லாம் செய்யுங்க. இன்னும் நிறைய விதமான எக்ஸசைஸ் எல்லாம் இருக்குது, நம்ம வந்து போக போக ஒன்றுனா கற்றுப்போம். ஒவ்வொரு 10 நாளைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஸுக்கான இந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகே, இந்த சீரியஸுக்கு நீங்கள் எந்தளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு எனக்கு ஒரு அதிகமான மோட்டிவேட் கிடைக்கும். மோட்டிவேட் கிடச்சினா தான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச வரலும் நிறைய விதமான எக்ஸசைஸ் நிறைய விதமான கண்டென்ட்ஸை வந்து என்னால் புஷ் பண்ண முடியும். ஸோ அதனால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் என்ன மாதிரியான இந்த மாதிரி ஃபிட்னஸ் கிரியேட்டருக்கெல்லாம் மிகப்பெரிய மோட்டிவ். நம்மளோட சேனலை தொடர்ச்சியாக 90 நாளைக்கு அண்டு கண்டினியூவாக வீடியோஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஆப் சம்மந்தப்பட்டது காலையில் 7:30 மணிக்கு வந்து ஒரு வீடியோஸ் வந்து நம்மளோட சேனலில் வந்து கண்டிப்பாக வரும். ஆல்ரெடி வந்து 30 நாளைக்கு தேவைப்படக்கூடிய ஆப்ஸ் ஒர்க் அவுட் பிளானிங் வீடியோஸ் வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். பட் அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சின்னா டெய்லியும் காலையில் 6 மணிக்கு வந்து நம்மளோட சேனலை வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் யூடியூப்பில் வந்து NamoFiT அப்படின்னா நம்ம ட்ரை அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள், நம்மளோட சேனல் வரும், நீங்கள் வந்து பார்த்தலாம். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பெருசாகவே இருக்குது. கிட்டத்தட்ட 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு இருக்க ஒரு சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 10% தான் ஃபுஷ் ஆகுது. காரணம்னா லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாக நம்ம வந்து எந்த ஒரு வீடியோஸும் பண்ணல. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் இந்த ஏர்போர்ட்டில் வந்து எந்த ஒரு வீடியோஸும் வந்து பெருசாக வந்து ஃபுஷ் பண்ணல. ஸோ உங்களுக்கு வீடியோஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னு வச்சுன்னா நம்மளோட சேனலை வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து நம்மளோட சேனல் வந்து ஃபஸ்ட்டே வரும். நீங்கள் அங்கே வந்து நீங்கள் தாராளமாக இந்த சீரியஸை வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செஞ்சு உங்கள் ஃப்ளாட்டையும் சரி உங்களோட ஆப்ஸையும் சரி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு எக்ஸசைஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது ஆப்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண மாதிரி லாஸ் பண்ண முடியும் சொல்லியிருந்தாங்கன்னா இந்த வீடியோவை மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே நண்பா, அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அடுத்த ஒரு வீடியோவில் இல்லை, 2வது நாள் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.